இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு 2.0 எதிர்பார்க்கலாம். சங்கர் சார் டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் எமி ஜாக்சன், அக்ஷய் குமார் இன்னும் பல பேர் சேர்ந்து நடிச்சு பிரம்மாண்ட பட்ஜெட்ல உருவாகிற படம் தான் 2.0. இந்த படத்தை பத்தி நான் சொல்றதை விட உங்களுக்கே பல விஷயங்கள் தெரியும். லைகா ப்ரொடக்ஷன்ஸ்ல 450 கோடி செலவு பண்ணி எடுத்துட்டு இருக்கிற படம் ஏப்ரல்ல ரிலீஸ் ஆயிருக்க வேண்டியது. ஆனா இப்ப எப்ப ரிலீஸ் ஆகும்னு தெரியாம சிஜி ஒர்க் வேற போய்கிட்டே இருக்கல. சங்கர் சார் விஎஃப்எக்ஸ் டீமுக்கு லேட்டஸ்டா கொடுத்திருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, ஜூலை 15th இந்த படத்தோட சிஜி ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுமா. சோ தட் ஒரு மாசம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணி ஆகஸ்ட் 15 2.0 ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா. ஆல்ரெடி இப்ப ரிலீஸ் ஆகும் அப்ப ரிலீஸ் ஆகும்னு சொல்லி இந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்னாலேயே 2.0 புஷ் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. இதையும் வெளியே சொல்லாம காதும் காது வச்ச மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜூலை என்ன ரிலீஸ் டேட் பத்தி அப்டேட் பண்ணலாம்னு இருக்காங்களா. இன்டர்னலா நாங்க கேள்விப்பட்ட விஷயம், விஎஃப்எக்ஸ் ஒர்க் முடிக்க ஜூலை 15 தான் டெட்லைன் சொல்லி பயங்கர ஸ்ட்ரிக்டா டைரக்டர் சங்கர் ஸ்ரீனிவாஸ் மோகன் கிட்ட சொல்லிட்டாராம். இதுக்காக நீங்க புது டீம் வேணாலும் ஆட் பண்றதா ஆட் பண்ணிக்கோங்க, ஆல்ரெடி ஒர்க் பண்ற டீமுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கொடுக்கறனாலும் கொடுத்துக்கோங்க, பட் ஜூலை 15 எனக்கு படம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாராம். சோ சங்கர் பிளான் பண்ண மாதிரி போச்சுன்னா ஆகஸ்ட் 15 2.0 நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா எப்பவுமே தமிழ்நாட்டுல எல்லா ஃபெஸ்டிவல்க்கும் எல்லா ஸ்பெஷல் டேக்கும் கண்டிப்பா கோலிவுட்ல இருந்து ட்ரீட்டா பல படங்கள் ரிலீஸ் ஆகும். ஆனா இந்த தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு படம் கூட ரிலீஸ் ஆக போறது இல்ல. பட் ப்ரொடியூசர் கவுன்சிலோட நடவடிக்கையை பார்த்தா கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனை சார்ட் அவுட் ஆயிடுன்னு தோணுது. ஏன்னா ப்ரொடியூசர் கவுன்சிலுக்குன்னு சொந்தமா டிசிஐ 2K 4K ப்ரொஜெக்ஷன் அண்ட் சர்வரை மைக்ரோப்ளெக்ஸ் கம்பெனி மூலமா அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்களாம். இது மூலமா ப்ரொடியூசர் கவுன்சிலேயே படங்களை மாஸ்டரிங் பண்ணி அவங்க டைரக்டா தியேட்டர்ஸ்க்கு கண்டென்ட் கொடுக்க முடியுமா. அதோட இப்ப கியூபுக்கு பதிலா எரோஸ் அப்படிங்கிற கம்பெனியோடையும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா கியூப் அவங்களோட கட்டணத்தை 18% to 23% குறைச்சுக்கிறதா சொன்னாங்க. ஆனா இன்னும் காஸ்ட்டை குறைக்கணும்னு சொல்லி ப்ரொடியூசர் கவுன்சில் கேட்டாங்க. அது நடக்காம ஸ்ட்ரைக் கண்டினியூ ஆயிட்டே போக இப்ப ப்ரொடியூசர் கவுன்சில் டிசி அப்ரூவல் வாங்கின எரோஸ் அப்படிங்கிற டிஜிட்டல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸோட இப்ப அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாங்க. இதனால கியூபோட காஸ்ட்ல இருந்து 50% கம்மியா எரோஸ் சார்ஜ் பண்றாங்களாம். அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கோலிவுட் கிட்ட பேசலாம்னு இருக்காங்களாம். சோ டிஜிட்டல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், ப்ரொடியூசர் கவுன்சில், தியேட்டர் அசோசியேஷன், பிப்சி இவங்க எல்லாத்தோடையும் முதல்கட்ட பேச்சுவார்த்தையை தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்த போறாங்களாம். இன்னைக்கு இல்லாட்டி நாளுக்கு இந்த ஒரு பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சு அடுத்த கட்டமா அமைச்சர்கள் மட்டத்துக்கும் இந்த பேச்சுவார்த்தையை கொண்டு போலாம்னு இருக்காங்களாம். சோ இதனால கூடிய சீக்கிரம் ப்ரொடியூசர் கவுன்சிலோட ஸ்ட்ரைக் முடிவுக்கு வந்து பல படங்களை பேக் டு பேக் எதிர்பார்க்கலாம். விஜய் வந்துட்டு எங்கேயாச்சும் எதர்ச்சியா மீட் பண்ண கூட பேட் எப்படா தர அப்படின்னு கேட்பாரு. செகண்ட் பார்ட்ல வந்து பேட் ரிட்டர்ன் பண்ற மாதிரி பண்ண போறாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு தடவை பார்க்கும்போது சொன்னா, நான் பேட் வாங்கிட்டீங்க, நீங்க எப்ப திருப்பி தெரியுங்க, உங்ககிட்ட இருந்து இப்ப நான் எடுத்துட்டு போகணும், திருப்பி நீங்க கொடுங்க இப்போ இந்த வாட்டி பேட் அப்படின்னு சொல்லி.